நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற தாய்மார்கள் பயனடைந்து வரும் மத்திய அரசின் தேசிய நல்வாழ்வு திட்டம் குறித்து அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் தேசிய நலவாழ்வு திட்டத்தின் கீழ் பச்சிளம் குழந்தைகளுக்கான உயர் சிகிச்சைகள் வழங்குவதில் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளன. பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய நலவாழ்வு திட்டத்தின் கீழ் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 48 படுக்கைகள் கொண்ட மகப்பேறு புறநோயாளிகள் பிரிவுகள், ஒருங்கிணைந்த பச்சிளம் குழந்தைகள் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றில் உயர்தரமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிரசவத்தின் போதும் குழந்தையின் வளர்ச்சி ஓராண்டு வரையிலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு குழந்தைகள் காப்பாற்றப்படுகின்றன. இந்த நிலையில் பிறந்தது முதல் சுவாச கோளாறு, சுவாச உறுப்புகள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நோய்வாய்ப்படும் பச்சிளம் குழந்தைகளுக்கு உயர் சிகிச்சைகளை வழங்க நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைகளில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எடை குறைவாக குழந்தைகளுக்கு உயர் பாதுகாப்பை அளிக்கும் வகையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை கருவிகள் செயல்பாட்டில் உள்ளன. இதனால் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே உள்ள தொட்டியம் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற பெண்மணி, நாங்க இங்க உடனே கொண்டு வந்து உடனே அட்மிட் பண்ணோம். நல்லா பார்த்தாங்க, ஐசியூல வச்சிருந்தாங்க 5 நாளா. நல்லா இருக்கான் தம்பி, இப்ப நல்லா மூச்சு விடுறான், நல்லா இருக்கு. கவர்மெண்ட் இப்படி ஒரு இது எல்லாம் பச்சிளம் குழந்தைகள் வார்டுல ரொம்ப நல்லா சீக்கிரமா உடனே குயிக்கா பாக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மாநில அளவில் நாமக்கல் மாவட்டம் 1000க்கு 9 குழந்தைகள் என்ற இறப்பு விகிதத்தை சந்தித்து வருகிறது. இதனை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், தனியார் மருத்துவமனைகளில் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவிடும் சிகிச்சை அரசின் முயற்சியில் முற்றிலும் இலவசமாக அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறுகிறார் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 18500 சுமார் 18500 டெலிவரி வந்து நடந்திருக்கு. அதுல வந்துட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டுமே 3500 டெலிவரி வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ இந்த டெலிவரிஸில் ஏதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த மார்டாலிட்டி ரேட்டை நம்ம வந்து தமிழ்நாடு வந்து தேசிய அளவில் 15 இருக்கு. நாமக்கல் வந்து ஒற்றை இலக்கத்தில் வந்துட்டு வரணும் அப்படின்றது தான் 2030 தேசிய இலக்கு. அந்த தேசிய இலக்கை நம்ம வந்து கடந்த நடப்பாண்டிலேயே நம்ம வந்து 9.7 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். ஸோ பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை மேலும் குறைக்கணுன்ற முன்னோட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு இந்த மருத்துவ சேவையை இன்னும் சிறப்பாக வழங்க காத்துட்ருக்கோம். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கோங்க. எருமப்பட்டி அருகே உள்ள முட்டாச்செட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண்மணி, நாமக்கல் அரசு மருத்துவமனையில் இரட்டை குழந்தைகளை பிரசவத்தின் போது பெற்றெடுத்து 14 நாள்கள் அந்த குழந்தைகளை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து நன்கு கண்காணித்து சிகிச்சை அளித்ததால் தற்போது குழந்தைகள் நன்றாக உள்ளதாக தெரிவிக்கிறார். நாங்கள் வந்துட்டு இங்கே நாமக்கல் ஜிஹெச்ல எங்களுக்கு வந்து டெலிவரி பார்த்தாங்க. பார்த்தோன்னே இங்கே குழந்தைங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு ரொம்ப சிக்கல் இருக்கு, ரொம்ப மூச்சு திணல் இருக்கு. குறமாச குழந்தை, 8 மாசத்துலேயே குழந்தை பிறந்துருச்சு. அதனால இங்கே ஐசுக்கு வந்து உடனே கொண்டு வந்து வச்சுட்டு 14 நாள் கழிச்சு தான் கையில் கொடுத்தாங்க. குழந்தை எப்படி இருக்குன்ட்டு தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஆனால் சிஸ்டர்ஸுங்களும் இங்கே இருக்க டாக்டர்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 24 மணி நேரமும் எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு நல்லா நீட்டாக கிளியர் பண்ணாங்க. அப்புறம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் குழந்தை குறமாச குழந்தைனால ரொம்ப ஹேர்ப்பில் பார்த்துக்க சொன்னாங்க எங்களையும், நாங்களும் ஹேர்ப்பில் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் இருக்க தவளை வந்து எங்களுக்கு இங்கே பெட்டு கொடுத்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு ரெண்டு பேத்துக்குங்க ரெண்டு பெட்டு கொடுத்து நல்லா நீட்டாக பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பச்சிளம் குழந்தைக்கும் பாதுகாப்பான, தரமான மற்றும் முழு வளர்ச்சிக்கான கவனிப்பு கிடைக்க செய்வதில் அரசு மருத்துவமனைகளுக்கும் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் என நம் அனைவருக்கும் முக்கிய பங்கு உள்ளது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் இதுபோன்ற மக்கள் நலத்திட்டங்கள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. நாமக்கல்லிலிருந்து கண்ணன்.